ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ் ஃபார் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். பேட்டை வெர்சஸ் விஸ்வாசம் இதுதாங்க இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஒரு தலைவர் படமோ ஒரு தலைப்படமோ ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கும், ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு கேப்சர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். மேலும் இந்த மாதிரி வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஆடியன்ஸு, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பிகாஸ் தலைவர் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது, தலைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை நிலைமை. ஸோ யாராவது ஒருத்தர் படத்துக்கு தான் போயாகணும். ஸோ வாங்க மக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாரோட படத்துக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொங்கலுக்கு வந்து விஸ்வாசமும் பேட்டை படமும் ரிலீஸ் ஆக போகுது, தெரியுமா? தெரியுமா? எந்த படம் பார்க்கறதுக்கு உனக்கு ஆசை? விஸ்வாசம். விஸ்வாசம் பேட்டை. விஸ்வாசம். சரி, ஏன் விஸ்வாசம்? தலை தான் சார் எப்பவுமே மாசு. தலை தான் மாசு. ஆமாம். தலைவர்? தலைவர் தானே மாசு எப்போவுமே. தலைவரோட கிரேஸ், ஃபேன் கிரேஸ் எப்படின்னு தெரியல உனக்கு. அப்புறம் ஏன் விஸ்வாசம் தான் அப்படின்னு சொல்கிறேன், எதனால விஸ்வாசம்? அது போஸ்டரை பார்த்தாலே ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகுது. போஸ்டரை பார்த்தாலே அப்படியே இந்த நாட்டு இது அந்த மோஷன் வீடியோலாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அந்த எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும்னு. அந்த ரெண்டுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ வர வாய்ப்பு இருக்காது. இல்லை, ரெண்டு படத்துமே என்னால் ஃபர்ஸ்ட் ஷோ வர முடியாது. ஏன்னா ஃபேமிலி மேன்லாம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஷோ வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஸ்வாசம் பார்ப்போம். அஜித் படம் பார்க்கலாம் அப்படி. இல்லை இல்லை, எல்லா படமும் பார்ப்போம். சரி, இப்போ ஒரு படம் பார்த்துட்டோம், ரஜினி படம் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது தலை படம். உங்களுக்கு பேட்டை வரதில்ல, பேட்டமும் விசுவாச படம் வரதில்ல. ஆ, எது உனக்கு பார்க்க? எனக்கு தான் அஜித் ஃபேன். நான் ரொம்ப பெரிய அஜித் ஃபேனு. சூப்பர் ஸ்டாரும் வேறு லெவலு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. பட் அஜித் தான் மாஸ். அவர் படம் சும்மா ஹிட் ஆகும். பேட்டை பார்க்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், பசங்களுக்காக விசுவாசமும் பார்க்கணும், எதுவுமே பார்க்கணும். தலைவரை பாட்டாலே ஒரு அட்ராக்ஷன் தான். அவ்வளோதான், தலைவருக்காகவே போகலாம். அவள் தான் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆக போது ஒரே நாளில். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் தலைவரா இல்லை தலையா? ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் விஸ்வாசம் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் எல்லோரும் எதிர்பார்க்குறது தலைவர் அப்பையிலேருந்து. அது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு தான் அது அவரை பிடிக்கும். இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் தலையை தான் பிடிக்கும். தலையை பிடிக்காதான் இல்லை, தலையை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேட்டை விசுவாசம் தான் விஸ்வாசம். தலை விஸ்வாசம் தான் நல்லாயிருக்கும். பேட்டையோட விசுவாசம் தான் தலை. தலை தான் பெரிய வேறு லெவலு. எப்படி தலை? அதெல்லாம் ரஜினி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் தலை ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ ரஜினியோட தலைகள் ரொம்ப அதிகம். தளபதி ஃபேன் தான் இருந்தாலும் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, தலை படம் தான் கெத்து. எனக்கு விஸ்வாச படம் தான் பார்க்கணும். விஸ்வாசம் தான். ஏன் விஸ்வாசம்? அஜித் மூவி. அஜித் மூவின்றதுல அப்போ பேட்டை வந்து தலைவர் மூவி. எனக்கு எதுவும் இல்லை, எது கிடைச்சாலும் நான் பார்ப்பேன். எது கிடைச்சாலும் பார்ப்பேன். பட் ஆனால் எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? எனக்கு விஸ்வாசம் வர்றது தான் இன்ட்ரெஸ்ட். விஸ்வாசம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அஜித் ஃபேன் தான். நான் விஸ்வாசம் தான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஆமாம். படம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் அஜித்தோட ரசிகர்ன்றதுனால. ஆமாம். விஸ்வாசம். விஸ்வாசம் அஜித். அவர் எப்படி சொல்கிறது, இஸ் நேச்சுரலி ஆக்டிங். ஆக்சுவலி சொல்ல போனால் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.